இன்று இலங்கையினுடைய புதிய பிரதமராக நேற்றைய தினம் பதவியேற்றிருக்கின்ற ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இந்த நாட்டினுடைய வரலாற்றிலே 6 தடவைகள் பிரதமராக பதவியேற்றவராக கொள்ளப்படுகின்றார். மிக குறைந்த 78 வயசிலேயே 77களில் பாராளுமன்றம் வந்த இவர், இவருடைய மாமனாரான ஜே.ஆர். ஜெயவர்தன என்கிற ஒரு கிழட்டு நதி அரசியல் என்று சொல்லப்படுகிற தந்துரூபாய அரசியல்வாதியினுடைய வாரிசாக வளர்க்கப்பட்டு இவரையும் அரசியல் வரலாற்றில் ஒரு தந்திர நரி அரசியல் மேற்கொள்பவர் என்ற பெயரோடு இலங்கையிலே ஒரு தனி மனிதனாக, அதிலும் மக்களால் தெரிவு செய்யப்படாத வரலாற்றில் தேசிய பட்டியல் ஊடாக 1 வருடங்கள் காத்திருந்து பாராளுமன்றத்துக்குள் வந்து இன்று அதியுச்ச பதவியான பிரதமர் பதவியை எட்டி பிடித்திருப்பது என்பது அவருடைய அந்த பதவி அடிப்படையிலான மோகமும், அவர் இந்த நாட்டு மக்கள் மீது என்ன நலன்களை கொண்டிருக்கிறார் என்பதற்கு அப்பால் அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கையும் அது வெளிப்படுத்தி காட்டுகிறது. குறிப்பாக ராஜபக்ச குடும்பம் இலங்கையிலே மிகப்பெரிய கொள்ளைகளை நடத்தி எல்லோருடைய சொத்துக்களையும் சூறையாடி தமிழ் மக்களை இன அழிப்பு செய்த ராஜபக்ச குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக இன்று ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் களத்திலே பிரதமராக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே இவருடைய காலத்தில் 2015-19 இடைப்பட்ட காலத்தில் மத்திய வங்கியினுடைய பிணை மோசடி வழக்குகளிலே பிணை கொள்ளையடித்தவர் என்ற பெயரும் இவருக்கு உண்டு. $500 மில்லியன் பெறுமதியான பணங்களை இவர் கொள்ளையடித்திருந்தார். இவருடைய கட்சி கொள்ளையடித்திருந்தது. இவர் நியமித்திருந்த நிதியமைச்சருக்கூடாக இந்த கொள்ளை நடைபெற்றது என்பதை பலரும் ஆதாரங்களோடு முன்வைத்திருந்தார்கள். இவ்வாறு இலங்கையை சூறையாடியதில் மிகப்பெரிய புள்ளிகளில் ஒருவரான ரணில் விக்ரமசிங்கே மீண்டும் ராஜபக்ச குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக இன்று களத்திலே வந்திருப்பது மிகப்பெரிய சாதனையாக தமிழ் மக்களாலும் பார்க்கப்படவில்லை. உலகத்திலே சிலர் சொல்லுகிறார்கள் இவருடைய அனுபவம், அல்லது இவர் கிட்டத்தட்ட அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், ஜப்பான், சீனா போன்ற நாடுகளுடைய செல்லப்பிள்ளையாக இருப்பதனால் இவருக்கு அந்த நாடுகள் உதவிகளை வழங்கும், அதனூடாக இவர் ஒரு இலங்கையினுடைய இருண்ட யுகத்திற்கு, பொருளாதாரத்தில் வீழ்ச்சி விட்ட யுகத்திற்கு ஒரு மாற்றத்தை நோக்கி வருவார் என்ற பேச்சுக்கள் அடிபடுகின்றன. ஆனால் அது எவ்வளவு தூரம் சாத்தியமானது நடைபெறும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இப்பொழுதே காளிமுகத்திடலில் கோட்டா கோகம என்ற இடத்தில் ரணில் கோகம என்கிற செய்திகளும் மிக வீச்சாக எழும்ப தொடங்கி இருக்கின்றன. அந்த இளைஞர்கள் எல்லாரையும் வெளியேற வேண்டும் என்றுதான் சொல்கிறார்கள். நீதியும் நியாயமும் நிலைநாட்டப்பட வேண்டும் என்கிறார்கள். ஆகவே ரணில் விக்ரமசிங்கனுடைய வருகை என்பது சர்வதேச நாணய நிதியம் மற்றும் அமெரிக்க, ஐரோப்பிய நாடுகள், சீனா போன்ற நாடுகளுடைய உதவியோடு அவர் புதிய ஒரு கட்டுமானத்தை கொண்டு வருவாரா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். குறிப்பாக தமிழர்களுடைய வரலாற்றில் அவருடைய போராட்ட வலுவை 2006 அளவில் விடுதலை புலிகளுடைய பலமாக இருந்த கருணா என்கின்ற விநாயகமூர்த்தி முரளிதரனை பிரித்தெடுத்து எங்களுடைய போராட்ட வலுவை அழித்தொழிப்பதிலே ரணில் விக்ரமசிங்கே ஒரு பெரிய பங்கை வகுத்திருந்தார். அதேபோல 2010-15 வரையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு அரசியல் தீர்வுக்காக ரணில் மைத்திரி அரசுக்கு வழங்கிய ஆதரவை பயன்படுத்தி தமிழ் தேசிய கூட்டமைப்பை தமிழ் மக்களுடைய ஏகப்பிரயித்துவ நிலையிலிருந்து கீழிறக்கி இன்று அவர்கள் 16 இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் அங்கத்துவம் 10 குறைவதற்கும் இதே ரணில் விக்ரமசிங்கே காரணமாக இருந்தார். ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டு மஹிந்த குடும்பம், குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச, கோட்டபாயா உட்பட அவர்கள் இந்த அரசிலே இருந்து வெளியேறி ஒரு நீதியான, கொள்ளையடிக்காத, நியாயமான ஒரு அரசு உருவாகுவதற்கான சந்தர்ப்பம் கனிந்து வருகிற பொழுது ராஜபக்ச குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக களத்திலே இறங்கிய ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஒரு நேர்மையான, ஒரு சத்தியம் மிக்க, தர்மத்தின் வழியிலே செய்யக்கூடிய ஒருவராக நாங்கள் பார்க்கவில்லை. அவரை இப்பொழுதும் ஒரு தந்திரோபாய நரி அரசியல் செய்யக்கூடிய, இன்னும் தமிழர்களையும் பின்தள்ளிவிடக்கூடிய, தமிழர்களுடைய வரலாற்றில் அவர்களை அழிக்கக்கூடிய தந்திரோபாயங்களை கொண்டிருக்கிற ஒருவராகவே நாங்கள் அவரை பார்க்கிறோம். இது ஒரு மிக மோசமான ஒரு காலம். இருந்தாலும் இலங்கையினுடைய பொருளாதாரம் அதள பாதாளத்துக்கு சென்றிருக்கிற நேரத்தில் அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன என்பதை நாங்கள் அடுத்த பாராளுமன்ற அமர்வுகளோடும் அடுத்த அடுத்த சந்தர்ப்பங்களோடும் தான் அதனை நாங்கள் தெளிவாக சொல்ல முடியும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.